Hello guys, welcome back to our channel rajasekarbalaedu. B.Ed program admission kaga vandu Bharathiar university admission notification kuduthirukanga adula sambandhama rendu video kuduthirundhen full details adula irukku merkondo or anju detail indha video la paakaporam. So Bharathiar university nodiya distance education adhaavad school of distance education la B.Ed admission kana notification release pannirukanga. Last date adukku apply pannadhukku last date 30/12/2022. அது சம்பந்தமான ஒரு வீடியோ தான் இதுவும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ஃபர்மேஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், 5 இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எலிஜிபிலிட்டி கண்டிஷன், இந்த பிஎட் ப்ரோக்ராம் வந்து அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி, என்ன யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது, அதே நேரத்தில் டோட்டல் சீட்ஸ் எத்தனை சீட் இந்த பிஎட் ப்ரோக்ராமில் இருக்குது, ரிசர்வேஷன் கோட்டா என்ன, கோட்டா படி தான் வந்து அதாவது பிசி எம்பிசி இது மாதிரி தான் வந்து அட்மிஷன் கிடைக்குமா, அந்த ரிசர்வேஷன் கோட்டா என்ன, அதே மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கா இல்லையா, ஏன்னா டிஸ்டன்ஸில் நடத்துகிறாங்க, அதனால் டிஸ்டன்ஸில் பிஎட் படிக்கணும்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை எழுதி தான் பண்ணணுமா, இல்லை என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தேவை இல்லையா, அதே மாதிரி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன, ஏன்னா பிஎட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து 2 வருஷம், அதனால் அந்த 2 வருஷத்துக்கும் ஃபீஸ் எவ்வளோங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம், எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா பிஎட் அட்மிஷன் வாங்கணுங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க பார்த்துக்கலாம். இப்போ ஓகேவா, இப்போ யூனிவர்சிட்டி வந்து ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க பிஎட் ப்ரோக்ராமுக்காக, அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆஃப் பாரதியார் யூனிவர்சிட்டி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து அட்மிஷன் ப்ரொசீஜர் அண்ட் க்ரைட்டீரியா பார்த்துடலாம். இதில் தான் ரிசர்வேஷன் கோட்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், அட்மிஷன் வில் பி பேஸ்ட் ஆன் த பேசிக் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த டிகிரி அண்ட் த கம்யூனல் ரிசர்வேஷன் ஆர்ம்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டுடைய கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி தான் அட்மிஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டிகிரியில் வந்து என்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதனுடைய அடிப்படையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோட்டா பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரிசர்வேஷன் எப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அது ஓப்பன் காம்படிஷன், அதாவது ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது பிசியோ எம்பிசியோ எஸ்சி எஸ்டி இதில் யாருமே வராதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓசி ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஓசி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 31% டோட்டல் சீட்டில் 31% வந்து ஓப்பன் காம்படிஷனில் ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ சீட்ஸுங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த பிஎட் ப்ரோக்ராம் 2022 அட்மிஷன் போட்டு 24 வந்து இந்த டிகிரி முடியும். அதுக்கு டோட்டல் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 சீட்ஸ், மொத்தம் 500 சீட்டு தான். ஓகேவா, 500 சீட்டு தான் இருக்கும். இப்போ 500 சீட்டில் 31% வந்து ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணுறாங்க. அந்த 31%ல வந்து 1% வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், ஓகேவா, அதாவது முன்னாள் இராணுவத்தினுடைய பசங்க பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு 1%ம், அதே வந்து ஃபிசிக்கலி அண்ட் விஷுவலி சேலஞ்சு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு 3%ம் அதுக்குள்ளேயே இருக்குது. அவங்களுக்கு அந்த ஓசி கேடர்லேயே வந்து அவங்க எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்களாக இருந்தாலும் இவங்களுக்காக ஒரு 4% எக்ஸ்க்ளூசிவாக வந்து அலாட் பண்ணியிருக்காங்க கோட்டாப்படி, அது ஓசி கேண்டிடேட்டுக்குள்ளே வருது. ரெண்டாவது வந்து பிசி, பிசி கேண்டிடேட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து 30% வந்து இதில் கோட்டா அலாட்மெண்ட்டு, 30% தான் பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் அலாட் பண்ணுவாங்க. அந்த 30%லையும் வந்து பார்த்தீங்கன்னா 3.5% ஃபார் முஸ்லீம், பர்டிகுலராக அந்த மைனாரிட்டி முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 3.5% வந்து பிசிக்குள்ளேயே வந்துடும், அதாவது பிசி எம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அட்மிஷன். அப்போ முஸ்லீமுக்கு 3.5 போச்சுன்னா மீதி வந்து 26.5 இருக்கும், அதுதான் பிசி அதர் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம், ஓகேவா பிசியில். அடுத்தது வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 18% ரிசர்வேஷன் கோட்டா இருக்குது, டோட்டல் சீட்டில் 500னா அதில் 18% வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதில் ஒரு 3% வந்து எஸ்சிஏ, அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர் குரூப்புக்கு வந்து அவங்களுக்கு 3%, அப்போ டோட்டல் எஸ்சிக்கு வந்து 15, அருந்ததியருக்கு மட்டும் ஒரு 3, அப்போ 18. அதே மாதிரி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மலைவாழ் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1%, 31, 30, 20, அப்புறம் இதுவும் நான் சொல்ல மாட்டேன், எம்பிசி அண்டு டிஎன்சி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் டிஎன்சிக்கு வந்து 20% கொடுத்துருக்காங்க, ஓகேவா ரிசர்வேஷன் கோட்டா, அதாவது ஓசிக்கு 31, பிசிக்கு 30, இன்க்ளூடிங் 3.5 முஸ்லீமுக்கு, எம்பிசிக்கு வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து 20%, எஸ்சிக்கு வந்து 18%, அதில் 3% அது அருந்ததியருக்கு தனியாக இருக்குது, எஸ்டிக்கு வந்து 1%, எல்லாம் டோட்டலாக 100% ரிசர்வேஷன் கோட்டா, ஓகேவா. இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், தி மார்க்ஸ் செக்யூர்ட் இன் தி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், எலிஜிபிலிட்டி இப்போ நான் சொல்கிறேன், ஆனால் இந்த பிஎட் ப்ரோக்ராம் அட்மிஷனுக்காக இந்த 2022 அட்மிஷன் பண்ண போகிறாங்க இல்லையா, அதுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும், ஓகேவா. ரெண்டு ஒரே மாதிரியான மார்க் வந்து ரெண்டு பேரும் வாங்கியிருந்தால் டேட் ஆஃப் பர்த் படி யார் சீனியரோ அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லா இது இதுலேயுமே கண்டக்ட் பண்ணுற விஷயம் தான், ஃபாலோ பண்ணுறது தான், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன எலிஜிபிலிட்டி பார்த்துருவோம். இப்போ வந்து த டீச்சர் ஷுட் ஹேவ் பாஸ்ட் 2 இயர் டிப்ளமோ
டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம், அதாவது டீச்சர் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, டீச்சர் ட்ரைனிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டீச்சர் ட்ரைனிங் வந்து 2 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ், அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 2 இயர்ஸ் ஃபுல் டைம் டீச்சிங் ப்ரோக்ராம், 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேவா, 2 வருஷம் டெம்பரரியாவோ அல்லது பர்மனண்டாவோ நீங்கள் வந்து பிரைமரி ஸ்கூல்லையோ அல்லது வந்து 10th வரைக்கும் நடத்தக்கூடிய கிராஜுவேட் ஸ்கூல்லையோ அல்லது வந்து பிஜி டீச்சர்ஸாவோ நீங்கள் இருந்தீங்கன்னா, அதாவது பிரைமரி ஸ்கூலில், செகண்டரி ஸ்கூலில், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல், தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த இதுக்கு எலிஜிபிலிட்டி. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து மினிமம் வந்து, அதாவது த டீச்சர் ஷுட் ஹாவ் செக்யூர்ட் ஏ மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் இன் தி பேச்சுலர் டிகிரி. ஓகேவா, ஸோ வந்து டிகிரி யூஜி டிகிரியில் வந்து யூஜி முடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த யூஜி டிகிரியில் ஓசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 50% வாங்கியிருக்கணும், செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். பிசி பிசிஎம்ஆ இருந்ததுன்னா 45% மார்க் வாங்கி டிகிரி முடிச்சிருக்கணும். எம்பிசி டிஎன்சியில் வந்து 43% மார்க்ஸ் வாங்கி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்கு எல்லாத்தையும் 40% வந்து மினிமம் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். 40%ங்கிறது வந்து மினிமம் பாஸ் டிகிரியில், ஆனால் ஓசி எல்லாம் 50% இருக்கணும். ஓகேவா, அதே மாதிரி நீ 10th முடிச்சு பிளஸ் 2 2 வருஷம் முடிச்சு டிகிரி 3 வருஷம் முடிச்ச ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸாக இருக்கணும், அல்லது 11th பழைய எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும் 11th வரைக்கும், அதுக்கப்புறம் 1 வருஷம் பியூசி முடிச்சு அதுக்கப்புறம் 3 வருஷம் டிகிரி, எப்படி இருந்தாலும் 15 வருஷம் 15 இயர்ஸ் நீங்கள் எஜுகேஷன் முடிச்சு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ என்னென்ன மேஜரில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ் எஜுகேஷன் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் பிஏ அல்லது பிலிட் தமிழ் முடிச்சிருக்கணும், பிஏ தமிழ் அல்லது பிலிட் தமிழ் முடிச்சிருந்தா தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் சப்ஜெக்டில் தமிழ் எஜுகேஷன் பிஎட், பிஎட்ல வந்து தனித்தனியாக இருக்கும். பிஎட்ல வந்து நீங்கள் தமிழ்னு முடிச்சிட்டிங்கன்னா தான் நீங்கள் தமிழ் டீச்சராக போக முடியும், இங்கிலீஷில் முடிச்சிட்டிங்கன்னா இங்கிலீஷ் டீச்சர், மேக்ஸ் முடிச்சா மேக்ஸ் டீச்சர், கம்ப்யூட்டர் முடிச்சா கம்ப்யூட்டர் டீச்சராக நீங்கள் போக முடியும். ஓகேவா, காமர்ஸ் முடிச்சிங்க, காமர்ஸ் எஜுகேஷன் முடிச்சிங்கன்னா லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, காமர்ஸ் எஜுகேஷன் முடிச்சா நீங்கள் பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் காமர்ஸ் குரூப்புக்கு டீச்சராக போகலாம், பிஜி அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு போக முடியும். இப்போ இங்கிலீஷ் எஜுகேஷனுக்கு பிஏ இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மேக்ஸ் ஆப்ஷன் சப்ஜெக்டாக இருந்ததுன்னா பிஎஸ்சி மேக்ஸோ அல்லது அப்ளைடு மேக்ஸோ முடிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும். சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ் எஜுகேஷன் அந்த பயாலஜி சயின்ஸ்னா இப்போ இந்த டிகிரி முடித்தவங்க எல்லாமே இதுக்கு எலிஜிபிள், சயின்ஸ் எஜுகேஷன் ஸ்பெஷலைஸ்டு ஆப்ஷன் சப்ஜெக்ட்டுக்காக பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பயோ ஃபிசிக்ஸ், அப்ளைடு ஃபிசிக்ஸ், ஜியோ ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்டனி, பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி, ஜுவாலஜி, அனிமல் சயின்ஸு அண்ட் அனிமல் பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, மைக்ரோ டெக்னாலஜி அண்ட் என்வரான்மெண்டல் சயின்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தா, முடிச்ச யூஜி டிகிரி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்புறம் சோசியல் சயின்ஸில் பிஏ பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி, சோசியல் சயின்ஸ், ஜியாகிரபி, அப்ளைடு ஜியாகிரபி முடித்தவங்க ஜாயின் பண்ணலாம். அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஜுகேஷனுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அல்லது பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பிசிஏ, இதை முடிச்சிருந்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஜுகேஷனில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் சப்ஜெக்டில். எக்கனாமிக்ஸ் எஜுகேஷன் நீங்கள் படிக்கணும்னா பிஏ எக்கனாமிக்ஸோ, பிஎம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சு எம்ஏ எக்கனாமிக்ஸும் படிச்சிருக்கணும். ஓகேவா, மற்றது எல்லாமே யூஜி கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருந்து, தமிழ் எஜுகேஷன்லேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஜுகேஷன் வரைக்கும் யூஜி இருந்தால் போதும். ஆனால் எக்கனாமிக்ஸ் எஜுகேஷனுக்கும் காமர்ஸ் எஜுகேஷனுக்கும் பி எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும் காமர்ஸ் எஜுகேஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு, எக்கனாமிக்ஸ் எஜுகேஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு பி எக்கனாமிக்ஸும் எம்ஏ எக்கனாமிக்ஸும் முடிச்சிருக்கணும், காமர்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து பிகாம் முடிச்சுட்டு எம்காமும் முடிச்சிருக்கணும். ஓகேவா, நீங்கள் பிபிஏ முடிச்சுட்டு எம்காம் முடித்தாலும் அது எலிஜிபிள் இல்லை, அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியும் என்னன்னு சொல்லிட்டேன், இன்னும் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, இது ஃபுல்லாக நிறைய எலிஜிபிலிட்டி கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் லாஸ்ட்டாக வந்து நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். ஓகேவா, டியூஷன் ஃபீஸு ஃபஸ்ட் இயருக்கு 10,000, செகண்ட் இயருக்கும் 10,000 தான். ஸ்டடி மெட்டீரியல் ஃபஸ்ட் இயருக்கு 7,500, செகண்ட் இயருக்கும் 7,500. அதர் ஃபீஸ் வந்து 3,500 இந்த வந்து ஃபார் போர்த் இயர்ஸ், 2 வருஷத்துக்குமே 3,500 வருது. டோட்டல் ஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு 21,000, செகண்ட் இயருக்கும் 21,000. ஒன்ஸ் ஃபீஸ் பெய்டுன்னா ஒரு தடவை பணம் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, இதுதான் இன்ஃபர்மேஷனான ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன். பிஎஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணணும், அதனால் பார்த்துக்கோங்க. எலிஜிபிலிட்டி சொல்லிட்டேன், டோட்டல் சீட் 500, ரிசர்வேஷன் கோட்டா சொல்லியாச்சு, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு இருக்குது, அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் கோட்டா வைஸ் அட்மிஷன் கிடைக்கும். அப்புறம் ஃபீஸ் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோ இன்னொரு வீடியோ வரும், அதில் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ வெரி மச், ஆல் தி வெரி பெஸ்ட். டவுட் இருந்ததுன்னா இது சம்மந்தமான டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.